சற்று முன் 2024 மீண்டும் பாஜக வெற்றி போட்டால் தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளை யாராலும் காப்பாற்ற முடியாது. திருமாவளவன் பரபரப்பு பேச்சு, அதிர்ச்சி அடைந்த திமுக. அதாவது பாத்தீங்கன்னா 2024 பாஜக மீண்டும் வெற்றி பெற்றாங்கன்னா ஊழல்வாதிகளை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அவர் பேச்சா வரவேற்றாங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா 2024 பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்படி திருப்பி சொன்னோம்னா அதான் உண்மை. ஊழல் இந்தியாவை காப்பாற்றலாம், ஆனா ஊழல்வாதிகளை காப்பாற்ற முடியாது திருமாவளவன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி திருமாவளவன் கொடுத்து வராங்க. காரணம், ஊழல்வாதிகள் ஊழல் பண்ணாதான் திருமாவளவனுக்கு பணம் கிடைக்கும். காரணம், திருமாவளவனுக்குலாம் எனக்கு தேர்தல் நேரத்துக்கு 25 கோடி அந்த வகுப்பில் தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்றாங்க. இந்த பணங்கள் எனக்கு அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுப்பான், ஊழல் பண்ணாதான் எடுத்து கொடுப்பான் அப்படின்னு வலைதளவாசிகள் பேசுறாங்க. இதனாலதான் வந்து திருமாவளவனுக்கு போக்கிடம் புகையிடம் எதுவுமே கிடைக்காது, நீ பேட்டா கூட கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா 2024 மீண்டும் பாஜக காட்சி வந்தா திருமாவளவனுடைய சொத்துக்களும் ஓட்டப்படும். திருமாவளவனுக்கு எப்படி ஒரு சொத்து வந்தது, திருமாவளவன் என்ன வேலைக்கு போனாரு, திருமாவளவன் எந்த கம்பெனியில வேலை செஞ்சாரு, எந்த கம்பெனி நடத்துறாரு, இவருக்கு எப்படி இவ்வளவு வருமானம், இவ்வளவு காசு, இவ்வளவு மீட்டிங் நடத்துற, இப்படி இது ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதாவது 60 ஆண்டு கால ஆட்சியை நாங்க கொண்டு வந்துருக்காரு. ஏற்கனவே திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இல்ல, எவ்வளவு நீங்க அடிச்சீங்க. கூட்டணியில இருக்கவங்களும் உங்க சேர்த்துதான். கூட்டணியில திருமாவளவன் ஒண்ணு திமுக வந்திருப்பாரு, இல்லைன்னா அதிமுக யோசிக்க போறாரு. இப்ப திருமாவளவன் தவிர்க்காரு. 2024 திமுக ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா யாராலையும் காப்பாற்ற முடியும் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உண்மை. திருமாவளவன் அப்பதிக்கப்ப ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லிடுறாரு போல தெரியுது. அவர் வாயில இப்படி வராது, அதாவது திருப்பி போட்டுருங்க அப்படியே. அதுதான் உண்மையும் கூட. இது வந்து பக்கத்துல இருந்த திமுகவுக்கு ரொம்ப நடுக்கத்தை கொடுத்துருச்சு. தெரியும், 2024 மோடி தான் பிரதமர் மீண்டும் அப்படிங்கிறது. அப்போ இனி என்ன பண்றது, ஊழல் பண்ண முடியாது, ஊழல் பண்ணி சேர்த்தாச்சு சொத்துக்களை. அப்ப இவங்க வந்து அமலாக்கத்துறை வச்சு பறிமுதல் பண்ணிடுவாங்க, இனி நடுக்குறவங்க கூப்பிட்டுருவாங்க. அப்ப இவ்வளவு நாளும் பாடுபட்டு கொள்ளையடிச்சதெல்லாம் போச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கம்பியிலையும் போண்டியிருக்கோம். அதனால நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் திருமாவளவன் சொல்றாரு. எது இப்படியோ மொத்தத்தில் திருமாவளவனுக்கு போக்கிடம் போலியிடம் கிடையாது. அதான் உண்மை. நன்றி.